இந்த தென் மாநிலங்கள் தான் பாஜகவினுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு அமித்ஷா பேசினது. அதுக்கப்புறம் தெலுங்கானாவுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வந்தது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவினுடைய செயற்கூட்ட கூட்டம் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் நடத்தினது. இது எல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி, இன்றைக்கி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய தலைமையில் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் பெரிய அளவில் நடந்தது. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை பேசினது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம். அது என்ன அப்படின்னா, வருகின்ற 2022 டிசம்பர் 31 டிஎம்கே காரங்க கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னா, கன்னியாகுமரியிலிருந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய வீடு இருக்கக்கூடிய கோபாலபுரம் வரைக்கும் நாங்கள் பேரணியாக போவோம், பாத யாத்திரையாக போவோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ராதாரவியினுடைய பேச்சு, நடிகர் ராதாரவியினுடைய பேச்சு. நடிகர் ராதாரவி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகங்களில் இருந்திருக்காரு, டிஎம்கேயில் இருந்திருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கும் பிரதானமான பேட்டிகள் கொடுத்து அசத்தக்கூடியவர் தான். நல்ல ஒரு நடிகர், அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே இல்லை. இப்போ அவர் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த கட்சி, அந்த கட்சியில் அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது நம்மளை பேச வச்சிருக்கு. பாஜகவில் அவர் உறுப்பினராகி ஒரு மைக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ராதாரவி இன்றைக்கி பேசியிருக்கார். ராதாரவியினுடைய பேச்சு அப்படிங்கிறது அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அது அவங்களோட தனிப்பட்ட கட்சி சார்ந்த விஷயம். ஆனால் டிஎம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தர் கையெழுத்து போட போகிறாரு, ஒரு சைன் போட போகிறாரு, ஒரு அமைச்சர் சைன் போட போகிறாரு அப்படின்னா அந்த அமைச்சருக்கு எவ்வளோ ரூபா கிடைக்க போகுது அது மூலியமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அண்ணாமலைக்கு தெரியும். ஸோ டிஎம்கேக்குள்ளேயே ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் எப்படி வந்து ஒரு ஷிண்டேவை வந்து ஆட்டோக்காரன் ஷிண்டேவை வந்து பெரிய அளவில் வச்சு ஆட்சியை கவிழ்த்தோமோ அதே மாதிரி டிஎம்கேலையும் நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி பேசின பேச்சுக்கள், அது எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கேவை டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் அவர் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் பாஜகவையே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் பேசியிருக்காரு. அக்யூஸ்டு அமித்ஷாவும் மோடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு உண்மையை தவிர ராதாரவி பேசின பேச்சு அப்படிங்கிறது அவருடைய அப்பா யார், எம்ஆர் ராதா, அவருடைய அந்த மகத்துவமான மனிதருடைய மகன் இவர் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறந்த சிந்தனையாளர், 6வது அறிவு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் அந்த 6வது அறிவான பகுத்தறிவு அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காட்டி உலகத்துக்கு மிகப்பெரிய அளவிலான தமிழ் சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதைச்சிட்டு போனவர் எம்ஆர் ராதா. அப்படிப்பட்டவருடைய ஒரு மகன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பாஜக மாதிரியான ஒரு சிறுபான்மையினரையும் அதே நேரத்தில் மதம் சார்ந்த அரசியலையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து தமிழக மக்கள் மத்தியில் ராதாரவி பேசுகிறது அப்படிங்கிறது பிழைப்புக்காக இந்த நடிகர்கள் என்னனாலும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி. அதுவும் எம்ஆர் ராதாவினுடைய மகன் இப்படி இல்லாமல் பேசுவார் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ராதாரவியினுடைய பேச்சு அப்படிங்கிறது தாண்டி எம்ஆர் ராதாவினுடைய பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எமர்ஜென்சி பீரியடில் எல்லாரையும் கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் உக்காந்துருக்காங்க. அப்போ எம்ஆர் ராதாவை கைது பண்ணிட்டு போகும்போது எம்ஆர் ராதா ஐயா அவர்களுடைய மனைவியும் போய் அழுகிறாங்க. அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது எம்ஆர் ராதா அதை பற்றி எந்த கவலையும் பண்ணல, மற்றவனெலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், இவர் மட்டும் சிரிச்சு முடியுமா இருக்கார். அப்போ அவங்க மனைவியும் சொல்கிறாங்க, இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் மட்டும் சிரிச்சிட்டீங்க, ஒரு சைன் எழுதி கொடுத்துட்டு போனால் வந்து நீங்கள் வண்டி கிளம்பி போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே உக்காந்துருக்கிறவன் அவன் ஏன் உக்காந்துருக்கான்னு தெரியாது, பிடிச்சிட்டு வந்தான் பாரு, அவனுக்கும் ஏன் பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியாது, அதனால் இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. கடைசியில் என்ன எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் எனக்கு என்ன எழுத தெரியும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை கூட எளிமையான முறையில் கையாண்டவர் எம்ஆர் ராதா. ஒரு மேடை நிகழ்ச்சியில் வந்து சுகி சிவமையா பேசுவாங்க, அதில் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, 4 மாடி கட்டடம் கால்நடை மருத்துவமனை,
மருத்துவக் கல்லூரி, அதில் மேடை ஏறி எம்ஆர் ராதா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எம்ஆர் ராதா ஐயா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகவேல் பேசு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் கத்துவாங்க. அப்போது அவை நடராஜனும் அந்த மேடையில் இருக்கும்போது, நான் இப்போ தான் மேலே ஏறி வந்திருக்கேன், மூச்சு இலைக்குது, அதனால் வந்து லிஃப்ட்டு கூட கிடையாது, அப்போது அதனால் வந்து மூச்சு இலைக்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நடிகவேல் பேசுன்னு மாணவர்கள்லாம் சொல்லும்போது, டக்குன்னு மைக்கை பிடிச்ச அவை நடராஜன் பேச போகும்போது, இல்லை வேண்டாம் நடிகவேலை பேச சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நடிகவேல் பேச போகிறாரு, ஏண்டா நீலாம் வந்து ஸ்டூடெண்டாடா அப்படின்னு. எப்போ ஒரு நடிகன் வந்து பார்த்திங்கன்னா அவன் கைதட்டுறவன் அவன், ஆனால் அவனை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் நீலாம் ஒரு ஸ்டூடெண்டாடா, நீலாம் வந்து மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்பாரான். கேட்டிருக்காரு எதுக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் கீழேருந்து மேலே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் சிரமப்பட்டிருக்கேன், வந்த உடனே வந்து எனக்கு இன்னும் மூச்சே விட முடியல, அப்புறம் எப்படா என்கிட்ட பேச்சு வரும், மூச்சே விட முடியல என்கிட்ட எப்படா பேச்சு வரும் அப்படின்ட்டுருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து எம்ஆர் ராதாவை தவிர வேறு யாரும் பேச முடியாது. தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு ரசிகனையே கூட உண்மையான காரணத்துக்காக காயப்படுத்தக்கூடியவர் தான் எம்ஆர் ராதா. அதே நேரத்தில் அவருடைய புரட்சிகரமான விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. படம் ஒவ்வொரு படங்கள்லையுமே அவர் பேசின பேச்சுகள், புரட்சிகரமான சிந்தனைகளாகட்டும், அவருடைய செயல்பாடுகளாகட்டும், எல்லாமே வந்து விசித்திரமானது. அப்போது அந்த மேடையிலேயே அவர் சொல்கிறாரு, ஆறறிவு இருக்கக்கூடிய என்னையுமே இந்த பாடுபடுத்துறியே, அஞ்சறிவு இருக்கக்கூடிய அந்த மாட்டை நீ என்ன பாடுபடுது, நீலாம் வந்து படித்தவனாடா, படித்தவன் பேச்சையே கேட்க மாட்டுற, படிக்காத என்னைய பேசி பேசுங்கிற, படித்தவன் பேச்சையே படித்தவன் கேட்கல அப்படின்னா அந்த நாடு எப்படா உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது அந்த மாதிரியான சீர்திருத்த சிந்தனைகளை விதைச்ச எம்ஆர் ராதா அவர்களுடைய பையனாக இருக்கக்கூடிய ராதாரவி இன்றைக்கி வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமாக அவர் பேசுனதை பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து அவருடைய பேசின பேச்சுக்கள் அப்படிங்கிறது யூடியூப்பில் இன்றைக்கி பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் வாத்தியார் புள்ள உண்மையிலேயே திருடனாக தான் இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஆர் ராதாவினுடைய பையன் ராதாரவி அப்படிங்கிறவர் அப்படித்தான் இருக்காரோ அப்படின்னு நினைக்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகன் அப்படிங்கிறவனுக்கு சமூக பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் எம்ஆர் ராதா. அவருக்கு பிறந்த பிள்ளையாக இருக்கக்கூடிய ராதாவையினோட செயல்பாடு அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவிலான அதிருப்தி தான். அதே நேரத்தில் ராதாராவியினுடைய இன்னொரு பிள்ளையாக இருக்கக்கூடிய ராதிகா, இவங்க எம்ஆர் ராதாவினுடைய மகளாக இருக்கக்கூடிய ராதிகா, அவங்களுடைய கணவரும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு தீங்கிழைக்கக்கூடிய வகையிலான அந்த ஆன்லைன் ட்ரம்மி, அதை வந்து பெரிய அளவில் ஆதரித்து சரத்குமார் வந்து பெரிய அளவில் கேஸில் மாட்டினார். சமூக ஊடகங்களில் நீங்கள் காசுக்காக வந்து நீங்கள் என்னென்னாலும் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரியான ட்விட்டுகள்லாம் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த நபராக இருக்கீங்க, ஒரு சாதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ராதிகா அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது, இவங்க ஒரு தொலைக்காட்சியில் நடிக்கிற வரைக்கும் ஓடும், அவருக்கு வந்து கட்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கிற வரைக்கும் ஓடும். இப்போ என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஓடலையா என்னன்னு தெரியல. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மிக்கு விளம்பரம் பண்ண போயிட்டார். அதுக்கு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வந்து கிளம்ப சத்தம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எம்ஆர் ராதாவுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளுமே ஏன் இந்தளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தருதலை அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் ரெண்டு பேரும் மையப்படுத்தி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து சில பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகள் உணர்ந்து செயல்படணும். அப்படிப்பட்டவங்க வந்து தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தையும் நினச்சி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எம்ஆர் ராதையா அவர்களுடைய பேரையும் புகழையும் கெடுக்கக்கூடிய வகையில் ராதிகாவும் சரத்குமாரும், அவருடைய ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ராதிகா, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் ராதாவினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எம்ஆர் ராதாவினுடைய ரசிகராக இருந்து நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். ஸோ மாற்றம் அப்படிங்கிறது மாறாது தான். ஸோ காசுக்காக எதுனாலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களையும் நம்ம தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய பார்வைக்கு படுற வரையில் ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.